இதுவரை ஆசை தோசை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செஞ்சுக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தமிழ் ஸ்டோரி பார்க்க போகிறோம். இக்கதையின் பெயர் வீண் பயம் வேண்டாம். விஜயபுரம் என்ற நாட்டை ஆண்டு வந்த மன்னனுக்கு ஓர் இளவரசன் இருந்தான். மன்னனுக்கு இளவரசன் மீது பாசம் அதிகம். இளவரசனுக்கு வேட்டையாடுவதில் மிகவும் விருப்பம் அதிகம். அதனால் காட்டிற்கு சென்று எண்ணற்ற விலங்குகளை வேட்டையாடி விடுவார். மன்னனுக்கு தான் காணும் கனவு நிஜம் என்று நம்பிவிடுவார். ஒரு நாள் மன்னன் காணும் கனவில் ஒரு சிங்கம் தன் மகனை வேட்டையாடுவது போல் காட்சியளித்தது. உடனே மன்னன் தூங்கிட்டிருந்தான். அப்போது விழித்தெழுத்து தன் இளவரசனை கூப்பிட்டு, மகனே, நீ இன்று முதல் காட்டிற்கு செல்ல வேண்டாம், ஏனால் உனக்கு சிங்கத்தால் ஆபத்து உண்டு என்று சொன்ன. அப்போது மன்னன் நினைத்தான், மீண்டும் அவன் காட்டிற்கு செல்லலாம் என்று நினைத்து அவன் மன்னன் ஒரு அறைக்குள் அழைத்து வைத்தான் தன் இளவரசனை. மீண்டும் நான்கு புலன்களும் காவலர்கள் காவலுக்காக நின்றார். மன்னன் இளவரசன் இருந்த அறைக்குள் சுவர்களில் எண்ணற்ற விலங்குகள் ஓவிய தீட்டப்பட்டிருந்தன. அதில் ஒரு படம் சிங்கமும் இருந்தது. இளவரசன் ஒரு நாள் பொழுதுபோக்காமல் இருக்க சுவரில் உள்ள எல்லா விலங்குகள் தீட்டப்பட்டிருந்த ஓவியங்களை பார்த்திருந்தான். அப்போது சிங்கத்தை பார்த்ததுடன், ஏ சிங்கமே, உன்னால் தான் இப்போது நான் வெளியே நடமாட முடியவில்லை என்று கோபத்துடன் கத்தி அந்த சிங்கத்தின் மீது இருந்த ஓவியத்தை குத்தினான். அப்போது அந்த ஓவியத்தின் மீது இருந்த கண்ணாடி சிதறித்தன் இளவரசன் மீது குத்தினான். மறு நிமிடமே இளவரசன் ரத்த வெள்ளத்தில் பிணமாய் கிடந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? தேவையற்ற பயம் மிக பெரிய ஆபத்தை கொண்டு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.